வெல்கம் டு மல்லிகா நாரன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பலாவரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அரிசி, பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துருக்கங்க, முக்கால் கப்பு வெல்லம், முக்கால் கப்பு கம்பு, ஒரு கப் எண்ணெய், அரை கப்பு நெய் தண்ணி, எள்ளுங்க. இது வந்து அரிசியும் கம்பும் ஊற வச்சுருக்காங்க, ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஈர வெள்ள துணியில் ஆற்றிருக்கேங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிக்கணும். காட்டிட்டியா? பணியாரத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நொய்யும் இல்லாமல் பணியாரத்துக்கு அரைச்சிக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அரை கப் தண்ணி ஊற்றிருக்குங்க, வெள்ளம் போடலாம். இது மாதிரி நொய் கொஞ்சமாக தான் இருக்கணும், பணையத்துக்கு மாவு மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப நொய்யும் இருக்கக்கூடாது, மாவாகவும் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். பாகு வந்து இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி எடுத்துட்டு இப்படி விட்டால் கெட்டியாக வரணுங்க பாகு. இந்த பதம் வரணும், இந்த பதம் வந்து அந்த மாவில் கொட்டி கலரிக்கணும். இதுதாங்க பதம், பார்த்துக்கோங்க, இதுதான் பதம். இப்படி தண்ணியில் ஒட்டாமல் வரணும், தண்ணியில் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தேவைக்கேற்ப எள்ளு போடுங்க, ஒரு பாகு. வெள்ள பாகு எல்லாம் எள்ளு எல்லாம் போட்டு இப்படி பசைஞ்சிருக்கணும். கைக்கு எண்ணெய் தொடச்சிக்கிட்டு இதை உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டுங்க, சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க, ரொம்ப பெருசெல்லாம் உருட்டக்கூடாதுங்க, சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இரும்பு பானில் வச்சுருக்கேன், இதில் போடுறேன். இது வந்து ஸ்லோவில் வச்சு போடணுங்க, அப்போ தான் நிதானமாக வேகணும். இது மாதிரி கோல்டிஷ் ப்ரௌன் வந்த பின்னாடி வேற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெல்லம், கம்பு, அரிசி மட்டுமே வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பாரம்பரியமான ஸ்நாக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாரணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.